friends, welcome to Jora's Kitchen. இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ தான் வெளில போயிட்டு வந்தோம். ஸோ வெளில சாப்பிட்லான்னு நினச்சோம், பட் வேணாம் வீட்டில் சமைச்சிக்கலான்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் லைவ் சிக்கன் வாங்கிட்டு வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அதுக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர், இது வந்து நான் காஷ்மீர் சில்லி போட்டு போகிறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரி, இது கூட லெமன், பெரிய லெமன் தான், ஒரு 6 லெமன் செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேக்னேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு குட்டி பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 3 காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா இருக்குல்லையா, அது குண்டு மிளகா போடுறதுனா கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா அது காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, அதை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி வெங்காயம், நான் வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதில் பாதி வெங்காயம் பாதி தக்காளி தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். மிச்சத்தை வந்து நம்ம சிக்கன் வதக்கும் போது தாளிக்கும் போது சேர்க்க போகிறோம். இப்போ போட்டோம்னா இதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 சின்ன ஏலக்காய், உங்ககிட்ட பெருசு வந்துச்சுன்னா 1 மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கிராம்பு அதை போட்டுட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துருக்காங்கல்லாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். நம்ம வதக்கின மசாலா பார்த்திங்களா, சூப்பராக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சிட்ருக்கேன். என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் வந்து மைல்டாக சூடாக தான் இருக்குது. அந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் லைட்டாக, இவ்வளோ ஸ்பூன், இவ்வளோ அளவுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. போட்டுட்டு லைட்டாக ரொம்ப சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுறாதீங்க, கருகிரும், அப்புறமா ஸ்மெல்லே நல்லா இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். போட்டுட்டு அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், நம்ம ஹாஃப் வெங்காயம் சேவ் பண்ணணும் இல்லையா, அதை வந்து டெலிவரி செய்துக்கலாம். நான் ஏன் வந்து எண்ணெயில் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன்னா கொஞ்சம் கலர், கிரேவிக்கு வந்து கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதனால் வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி பிச்சு வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப நல்லா முஷியாக ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் தான் நம்ம வந்து காலிக்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் ஃபயரில் பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளியுமோ நல்லா வதக்கிடுங்க, நல்லா முஷியானதுக்கு அப்புறமா நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு தக்காளியை வதக்கிட்டேன் எண்ணெயில். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணியிருக்கோம் சிக்கன், இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம் நான் திருப்பி ஒருத்தர சொல்லிடுவேன். உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் லெமன், இதோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலோட நல்லா ஃப்ரை ஆகட்டும்.
நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா சிக்கன் வந்து பாத்தீங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா வாசனையா இருக்க சீரியஸா முன்னமே பண்ண ஜஸ்ட் ஆயில் சிக்கன் போடணும் போட்டு தான் வதக்கி இருக்கேன். அதுக்கே நல்லா வாசனையா இருக்கு. இப்போ இந்த மசாலா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லா அதில் போட்டுடலாம். நம்ம ஜஸ்ட் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றலை, ஏன்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடும், அதனால் தண்ணி ஊற்றலை. ஸோ மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க, அதனால் தான் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். 3 விசில் வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ப்ரெஷர்லாம் அடங்கியாச்சு, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு சிக்கன். இந்த ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா மிதந்து மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா, அப்போ நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பெல்லாம் சரியாக இருக்காங்க. நான் மேலே கார்னிஷிங்க்காக என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, வாசனை செம்மையாக தூக்குது வீடு ஃபுல்லாக. நான் தேங்காய் எதுவுமே போடலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. ரைஸோட இட்லி ஊத்தாப்பம் இது போலலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.